வச்சிருவோம். அதுக்கு அப்புறம் அவளால என்ன பண்ண முடியும்? என்ன அண்ணனே உளறற? இல்லமா, என் கழுத்துல தாலி ஏறினாதான் என் லைஃப்க்கு ஒரு கேரண்டி இருக்கும். உடனடியா கல்யாணத்தை முடிச்சு ஆகணும். அனன்யா, எதுக்காக நீ இவ்வளவு பதட்டப்படுற? இல்லப்பா, அவ பேசுனத கேட்டதுல இருந்து எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு. அவ யாரு? நம்ம செல்வாக்குக்கு முன்னாடி அவ நிக்கவாவது முடியுமா? ஆஃப்டர் ஆல், அவ வீட்டு வேலை பாக்குற ஒரு பொண்ணு. அவளால என்ன செஞ்சிட முடியும்? தன்னால எதுவும் பண்ண முடியாதுங்கிற ஏமாற்றத்தை மறைக்கதான் இந்த மாதிரி உதார விட்டுருப்பா. இல்ல அங்கிள், அவ பேசுனத நீங்க நேர்ல கேட்டிருந்தா நீங்களே புரிஞ்சிருந்திருப்பீங்க. வாஸ்தவம்தான், யாரையும் சின்னவங்கன்னு நினைச்சு எடை போடுறதும் தப்புதான். அதே நேரம் தகுதி இல்லாதவங்கள ரொம்ப பெரியவங்க நினைச்சு பயப்படுறதும் தப்புதான். இல்ல டாட், அவ ரொம்ப வேற மாதிரி பேசினா. பேசிட்டு போட்டுமேமா. அவளுக்கு பயந்து துரையரசன் தன் வீட்டு கல்யாணத்தை நாலு நாள் முன்னாடியே திருட்டுத்தனமா வச்சுட்டான்னு ஒரு பேச்சு வந்தா அது எவ்வளவு பெரிய அசிங்கம், எவ்வளவு பெரிய அவமானம். அத ஒரு நிமிஷம் நினைச்சு பாத்தியா நீ? ஆமாண்ட செல்லம், அப்பா சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. அனன்யா, நாம ஃபிக்ஸ் பண்ண கல்யாணம் நாம பிளான் பண்ணபடியே சொன்ன இடத்துல சொன்ன நேரத்துல நடக்கும். அப்பா மேல உனக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா? இருக்குப்பா, ஆனாலும் கான்ஃபிடண்டா இருக்கணும் அனன்யா. அவங்க ரெண்டு பேரும் என்னென்னமோ பிளான் பண்ணி சேர்ற மாதிரி போனாங்க. அத பக்காவா பிளான் பண்ணி நாம தடுத்து உடைக்கல. அப்ப உடைஞ்ச அவங்க ரிலேஷன்ஷிப்ப இப்ப வரைக்கும் நம்ம சேர விடலையே. அத பார்த்த பிறகுமா உனக்கு பயமா இருக்கு? ஆமா அனன்யா, அங்கிள் சொல்றதும் கரெக்ட் தானே? நீ ஏன் பொண்ணு அனன்யா, எனக்கு இருக்கிற நம்பிக்கையும் திமிரும் உனக்கு கொஞ்சமாவது இருக்கணும். கவலைப்படாத, இது நாம ஃபிக்ஸ் பண்ண கல்யாணம், நாம நினைச்ச மாதிரி நடந்தே தீரும். ஆமாமா, ஊரறிய கிராண்டாவே பண்ணிடலான்னு அப்பா முடிவு பண்ணிருக்காரு. நல்ல பெரிய ஹோட்டலா பார்த்து கல்யாணத்தை வைக்க ஏற்பாடு பண்றாரு. இப்ப அங்கதான் போயிட்டு இருக்கான் அண்ணியா. சீரும் சிறப்புமா உன்னோட கல்யாணம் நடந்தே தீரும். யாரு என்ன பேசினாலும் நீ பயப்படக்கூடாது. அந்த வேலை பார்க்கறவளை எப்படி டீல் பண்ணணும்னு எனக்கும் கழிவர்தனுக்கும் ரொம்ப நல்லா தெரியும். நீ தேவையில்லாம மனசு போட்டு குழப்பிக்காத. ஓகே டாட். தட்ஸ் மை சைல்ட். நீ ஒண்ணு மட்டும் பண்ண, அவ ஏதோ பண்ண போறான்னு உனக்கு டவுட்டா இருக்குல்ல, அவளை ஃபாலோ பண்ணு, க்ளோஸா வாட்ச் பண்ணு, என்ன மூவ் பண்றான்னு கண்டுபிடி. அப்படி ஏதாவது தப்பா இருந்தா அதை நம்ம உடைப்போம். என்ன சொல்ற? சரி டாட். ஒரு சாதாரண பொண்ணு இவ்வளவு தைரியமா பேசுறான்னா நாம அசால்ட்டா இருக்க வேண்டாம். ஜஸ்ட் அவளை வாட்ச் பண்ணு, எதனா பண்ணானா அதுக்கு தகுந்த மாதிரி நாம ஏற்பாடு பண்ணிக்கலாம். சரியா? சரி டாட். குட். நான் போய் என் செல்ல பொண்ணுக்கு மேரேஜ் ஹால் புக் பண்ணிட்டு வந்துறேன். சரியா? பாய். பாய். ஓ, சேல்ஸ்ல 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? ரொம்ப நல்லதுமா. அங்க எப்படி கஸ்டமர்ஸ் கிட்ட பிஹேவ் பண்ணீங்களோ அதே மாதிரி தான் இங்கேயும். ஓகே சார். குமுதா தான் ஹவுஸ் கீப்பிங்க்கு ஆளுங்களை அனுப்பி வைப்பாங்க. உங்களை பத்தி சொன்னாங்க, நீங்க நாளைக்கே வந்து ஜாயின் பண்ணிக்கலாமா? ரொம்ப தேங்க்ஸ் சார். சம்பளம் சார் சொல்லலையா? 18,000. ரெண்டு வேளையும் நம்ம ஹோட்டல்லே நீங்க சாப்பிட்டுக்கலாம். எப்ப வேணா ரூம்ல இருந்து கூப்பிடுவாங்க. ஏதாவது ஸ்பெஷல் ப்ரோக்ராம் இருந்தா நீங்க வந்து சர்வ் பண்ணணும். வீக்லி ஒன் டே ஆஃப். எனக்கு இல்ல. ஓகே சார். சார், பெரிய ஹால புக் பண்றதுக்கு ஆள் வந்திருக்காங்க. அதுக்கு நான் வரணுமா? சார், வந்திருக்கிறது பெரிய இடம், மிஸ்டர் துரையரசு. என்னது, அவரா? என்ன விசேஷமா? அவர் பொண்ணுக்கு கல்யாணமா சார். நாலு நாள் கழிச்சுன்னு டேட் சொல்றாரு. அந்த டேட்ல பெரிய ஹால் புக் ஆயிருக்கு. ஆனாலும் அவருக்கு அந்த டேட்ல ஹால் வேணும்னு பிடிவாதமா இருக்காரு. அரசியல்வாதிகள் வந்தாலே பிரச்சனைகளா, சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் அது இதுன்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு ட்ரைனிங் ப்ரோக்ராம் தாமா, மாத்திக்கலாம். அவருக்கு அந்த டேட்டை கொடுத்துட சொல்லு, நான் வரேன். ஓகே சார். மா, நீங்க நாளைக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே சார். Thank you.
என்னடி இது கொடுமையா இருக்கு? நீ வேலைக்கு சேர்ந்த அதே ஹோட்டல்லயா அவங்க கல்யாணத்தை பண்ண பிளான் போடுவாங்க? இதுக்கு பேரு விதியா இல்ல கடவுளோட விளையாட்டான்னு ஒண்ணும் புரியலடி. எனக்கும் புரியல கண்மணி. ஏற்கனவே உன்னோட காதல ஜெயிக்க வைக்கிறதுக்கு பெரிய போராட்டம் போயிட்டு இருக்கு. அந்த கலிவரதன் எப்படிப்பட்ட ஆளுங்கிறத நிரூபிக்க தலை கீழா நின்னு தண்ணி குடிக்க வேண்டியதா இருக்கு. இதுல திருவோட கல்யாணம், அதுவும் உன்னோட கண்ணு எதிரில. அநேகமா கடவுள் உன் மேல செம்ம வெறுப்புல இருக்காருன்னு நினைக்கிற. எது வந்தாலுமே போராடலாம் ஜெயிச்சிடலான்னு நீ தைரியமா வந்து நிப்ப. இப்ப நீ திடீர்னு சோந்து போய் நிக்கிற. வேணா ஆனந்தி, உன்னோட தைரியத்தையும் போராடுற குணத்தையும் நீ விட்டு கொடுக்கவே கூடாது. எதுக்கு நீ அப்செட் ஆகுற? நான் சோர்ந்து போயிட்டேன்னு யாரு சொன்னா? என்னடி சொல்ற? அப்ப நீ வருத்தப்படலையா? இல்ல கண்மணி, இது கவலைப்பட வேண்டிய விஷயமாவோ சாமி எனக்கு கொடுத்த தண்டனையாவோ நான் பாக்கல. எனக்கு நல்லது நடக்க போறதுக்கான அறிகுறியா பாக்குறேன். என்னடி சொல்ற? என்ன ஆறுதல் படுத்த சும்மா சொல்றியா? யோசிச்சு பாரு, காலம் இந்த சரியா எங்க கொண்டு போய் நிறுத்திருக்குன்னு பாத்தியா? ஏன் அதே ஹோட்டல்ல எனக்கு வேலை கிடைக்கணும்? எதுக்காக அதே ஹோட்டல்ல அவங்க கல்யாணத்தை வைக்கணும்? எதுக்காக இவ்வளவு விஷயமும் தற்செயல நடக்கணும்? எனக்கு ஒன்றும் புரியல. நான் அந்த அனன்யா, அனு, கலிவர்தன் அவங்க முகத்துக்கு நேரா சபதம் போட்டுட்டு வந்திருக்கேன். இப்ப காலமும் சேர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணது பாத்தியா? அதனாலதான் அதே இடத்துல என்னை கொண்டு போய் நிறுத்திருக்கு. இதுல இப்படி ஒரு லாஜிக் இருக்கா? ஆமாண்டி, இதை கெட்ட சகுனமா பார்க்க தோணல. இன்னும் பொறுத்த வரைக்கும் அந்த கல்யாணத்துல ஏதோ பெருசா நடக்க போகுது. அது எனக்கு சாதகமா இருக்க போகுதுன்னு நான் நம்புறேன். அந்த ஒரே காரணத்துக்காக தான் கடவுள் என்னை அங்க கொண்டு போய் சேர்த்திருக்காரு. நாம ஏன் அப்படி பார்க்க கூடாது? சான்ஸே இல்ல. இந்த ஆங்கிள் பார்த்தா இது சூப்பரான விஷயமா இருக்கு. உன்னோட தெம்பையும் நம்பிக்கையும் பார்க்க சந்தோஷமா இருக்கு. கடவுள் உன்ன அங்க கொண்டு வந்து நிறுத்துறது இருக்கட்டும். திருவ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நீ என்ன செய்ய போற? நான் ஒன்னும் சோர்ந்து போய் உட்காந்துடலையே. எங்க அப்பா கிட்ட சொல்லி மணிமாமா வாயால நடந்ததை சொல்ல வச்சு அது வீடியோவை ரெக்கார்ட் பண்ண சொல்லியிருக்கேன். அந்த எவிடன்ஸ் பக்காவா வந்தா அதுவே போதும் கண்மணி. உன்னோட நம்பிக்கைய பார்க்க எனக்கு ஆச்சரியமா இருக்கு ஆனந்தி. அவங்க அப்பாவோட ஒரிஜினல் முகம் என்னன்றத திருவுக்கு தெரிய வச்சாலே போதும். அவரோட கண்மூடித்தனமான நம்பிக்கைய உடைச்சாலே போதும். அதுக்கு மேல ஆக வேண்டியதை அவரே பாத்துக்குவாரு. அது பெரிய போராட்டமா தான் இருக்க போது ஆனந்தி. எந்த ரூபத்துல அந்த வீடியோ இருந்தாலும் நீ அதை எப்படி திருக்கிட்ட கொண்டு போய் சேர்க்க போற? தைரியம் இருந்தா தன்னால வழி கிடைக்கும். எனக்கும் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா நம்பிக்கை ஜாஸ்தி ஆகுது. ரெண்டு நல்லவங்க ஒண்ணு சேரணும், ஒரு மோசமான ஆளோட முகமூடி கிழியணும். இது ரெண்டும் நடந்தாலே நான் நிம்மதியா இருப்பேன். நிச்சயம் நடக்கும்டி. நான் சொன்னது அப்பா எவ்வளவு கரெக்டா பண்ணிருக்கான்னு போய் பாக்கணும். கிளம்பட்டா? சரிடி, பாத்துப்போம். இந்தாங்க, இது 65 ரூபா வருது, இது 40, இது 20 ரூபாங்க. யோ, இவ்வளோ விலையெல்லாம் சொன்னா நான் கடையில போய் வாங்கி மாட்டேன்னா? கொஞ்சம் பார்த்து சொல்லியா. முடிவா இதுக்கு நான் 40 ரூபா தரேன், என்ன சொல்ற? இல்லைங்க, கட்டாதுங்க. இதுல எனக்கு கிடைக்கிறதே 10 ரூபா தான். அதையும் நீங்க குறைச்சிட்டீங்கன்னா நான் என்ன பண்றது சொல்லுங்க? இதுக்கு அவ்வளவுதான்ப்பா தர முடியும். சரிங்கண்ணே, பார்த்து போட்டு கொடுங்கண்ணே. ரொம்ப தாகமா இருக்கு, கொஞ்சம் தண்ணி இருந்தா கொடுங்கண்ணே. அது என்ன இருந்தா? தண்ணி தானே தர்றையா? அதுக்குள்ள இதோட விலையை முடிவு பண்ணி வை. சரிங்கண்ணே, இந்தாப்பா தண்ணி. சரிண்ணே, உங்களுக்கும் வேணாம் எனக்கும் வேணாம். 10 ரூபா சேர்த்து 50 ரூபாயே கொடுங்கண்ணே. ரொம்ப தான் விலை சொல்ற. சரி, இது விலையே 40 ரூபா தான். வெயில் அலையிற ஒரு 10 ரூபா சேர்த்து தரேன். இந்த என்னப்பா வாங்குறீங்க? இந்த கரண்டி உடஞ்சி போச்சு இல்லம்மா, அதான் புது கரண்டி ஒன்று வாங்குறேன். இது ஏதோ கரண்ட் அடுப்பில் கூட யூஸ் பண்ணலாம்னு சொல்கிறாரு. இண்டக்ஷன் ஸ்டவ்வா? ஆமாம்மா. அப்பா. அம்மா, நான் இன்டர்வியூக்கு போன இடத்துல வேலை கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நாளைக்கே சேர்ந்துடலாம்னு சொல்லிட்டாங்க. 18000 ரூபாய் சம்பளம் சொல்லியிருக்காங்க. வேலைக்கெல்லாம் போக வேண்டாம்னு சொன்னா கேக்குறியாமா நீ? இல்லப்பா, நான் போனதுல ஒரு நன்மை இருக்கு. சொன்னதும் புலம்ப கூடாது.
என்னமா சொல்ல போற நீ இப்படி சொன்னாலே எனக்கு பகீர்னு இருக்கு எனக்கு வேலை கிடைச்ச ஹோட்டல்ல தான் திருக்கு கல்யாணம் நடத்த ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க என்னமா சொல்ற ஆமாப்பா இதுவும் நல்லதுக்கு தான்ப்பா கல்யாணம் ஏற்பாடு நடக்கறப்போ நான் அங்க இருந்தா நிச்சயம் ஏதாவது நன்மை நடக்கும்னு எனக்கு தோணுதுப்பா அதனால இத கேட்டு நீங்க தேவையில்லாம பயப்பட வேணாம்ப்பா நீ சொன்னா சரிதாம்மா அதெல்லாம் விடுங்க மணிமாமாவோட வாக்குமூலத்தை வீடியோ பண்ண சொன்னேனே அது என்னாச்சு அதெல்லாம் கச்சிதமா முடிச்சிட்டமா படம் எல்லாம் சரியா வந்திருக்கா நீ செக் பண்ணி பாரு ஒரு லட்சம் அள்ளி கொடுக்குறாங்க போய் கதிர கிட்ட பேசு கலிவரதன் கிட்ட பேசுறப்போ என் பொண்ணு பேர்ல சொத்து எழுதி கேளுன்னு உங்ககிட்ட கேட்க சொல்லுன்னு பெருமளை கிட்ட சொன்னப்ப எனக்கு ஒண்ணும் புரியல கதிரேசா நீ திரும்பி வந்து சொன்னப்பதான் அவங்க திட்டம் எல்லாமே தெரிஞ்சது இதாம்பா இதான் வேணும் இதை பார்த்தாலே திருவாள மறுக்கவே முடியாது உடனடியா அவர்கிட்ட இதை காட்டுற வேலையை பார்க்கணும் எப்படிமா காட்டுவ உன் நம்பரை வேற தம்பி பிளாக் பண்ணி வச்சிருக்கிறாரு வேற எந்த வழியில நீ அவர்கிட்ட சொல்லுவ அவரோட ஃப்ரெண்ட் மூலமா தான் சொல்ல முடியும் இப்பவே போய் அவங்க எல்லாம் யாராவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேக்குறேன் நான் வேணா துணைக்கு வரட்டுமாமா இல்லப்பா நானே போயிட்டு வந்துடுறேன் வரேன்பா கடவுளே என் பொண்ணுக்கு நீதான்ப்பா துணையா இருக்கணும் எத்தனை வருஷத்துக்குமா இப்படி தண்டிச்சுக்கிட்டு இருப்பேன் இப்பவாவது மன்னிக்க கூடாதா இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத வேலைங்க எத்தனை ஜென்மம் ஆனாலும் நான் உங்களை மன்னிக்க மாட்டேன் நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போங்க வந்துட்டாங்க மன்னிப்பு என்ன சார் பிரச்சனை என்னத்தப்பா சொல்றது இந்த பையன் அந்த அம்மாவுக்கு ஒரே பையன் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டான் அவங்களுக்கு குழந்தை பிறந்து அதுவும் ஸ்கூல் போக ஆரம்பிச்சிருச்சு இந்த அம்மா இன்னும் மன்னிக்காம இருக்கு எதுக்காக மன்னிக்க மாட்டாங்க வேற என்ன வரட்டு கௌரவமும் வீண் பிடிவாதமும் தான் அவனும் பத்து வருஷமா அந்த பொம்பளை காலில் விழுந்து கதறிக்கிட்டு இருக்கான் அந்த பொண்ணும் கெஞ்சது இந்த அம்மா தான் மனசை கல்லாக்கிக்கிட்டு மன்னிக்கவே மாட்டேங்குது பார்க்கவே பாவமா இருக்கு சார் பத்து வருஷமா இதைத்தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் சில பொம்பளைங்க இப்படித்தான் மன்னிக்க மாட்டேன்னு முடிவெடுத்துட்டா ஜென்மத்துக்கும் மன்னிக்க மாட்டாங்க நீ என்ன கடைசி வரைக்கும் மன்னிக்கவே மாட்டியாமா வாங்க என்ன திடீர்னு திருக்குட இங்க இல்லையே நான் திரு பார்க்க வரலங்க உங்க எல்லாரையும் பார்த்து பேசதா வந்தேன் மத்தவங்களா இங்க ஜவ்வாது மலையில ஒரு கேம்ப் அதுக்காக எல்லாரும் போயிருக்காங்க நீங்க போல இல்ல நான் போகல திருக்கும் எனக்கும் கொஞ்சம் மனஸ்தாபம் அவங்க அப்பாவை தப்பா பேசினேன்னு என்ன அடிச்சிட்டான் அதனால மத்தவங்களும் என்கிட்ட எதுவும் சொல்றது இல்ல அதான் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க ஏங்க திரு இப்படி இருக்காரு அவங்க அப்பா பத்தி யார் பேசினாலும் இவ்வளவு கோவப்படுறாரு அது அவனோட நேச்சருங்க ஆனா என்னைக்காவது ஒரு நாள் அவங்க அப்பாவை பத்தி முழுசா அவன் புரிஞ்சுப்பான் அப்ப இதுவரைக்கும் செஞ்சது எல்லாத்தையுமே நினைச்சு அவன் வருத்தப்படுவான் உங்களை அடிச்சதுக்கும் சேர்த்துதான் சொல்றேன் அது விஷயமா தானே பேச வந்தேன் அவங்க அப்பாவோட வேஷத்தை தோளுரிச்சு காட்டுறதுக்கான நேரம் வந்துருச்சு என்கிட்ட அதுக்கான வீடியோ ஆதாரமே இருக்கு என்னங்க சொல்றீங்க இங்க கல்யாணம் கெட்டு போனதுக்கு திருவோ எங்க அப்பாவோ காரணம் இல்ல முழுக்க முழுக்க திருவோட அப்பா தான் காரணம்னு விளக்கமா சொல்ற வீடியோ இருக்கு பாருங்க பொண்ணு பேர்ல சொத்து எழுதி கேளுன்னு உன்னை கேட்க சொல்லி பெருமாளை கிட்ட சொன்னப்ப எனக்கு ஒண்ணுமே புரியல கதிரேசா நீ போயிட்டு திரும்பி வந்து சொன்னப்பதான் அவங்க திட்டமே எனக்கு புரிஞ்சது எல்லாம் உன்னை தூண்டி விடுறதுக்காக தாண்டா பாவம் உன் பொண்ணு அவளை அப்படி திரும்ப திரும்ப சொன்னாதானே அவர் சட்டையை நீ பிடிப்ப சூப்பருங்க இன்னும் எதுக்குங்க டிலே பண்றீங்க உடனே இதை கொண்டு போய் திருக்கிட்ட காமிக்க வேண்டியதானே அவன் ஈஸியா புரிஞ்சுப்பாங்க இது போதுங்க அதுக்கு தாங்க நான் உங்க எல்லாரையும் தேடி வந்தேன்
நான் இதை வாட்ஸ்அப்பில் அனுப்புனா பார்க்காமலே டிலீட் பண்ணிடுவார். கால் பண்ணலான்னு பார்த்தா என் நம்பரை பிளாக் பண்ணி வச்சிருக்காரு. நேரில் போனாலும் பேசுகிற மனநிலையில் அவர் இல்லை. ஸோ உங்களை யார் மூலமாவது இதை அவரை பார்க்க வைக்கணும். எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா? அட கரும்பு திங்க கூலி வேறையா? இதைத்தாங்க நானும் தேடிட்டு இருந்தேன். அவங்க அப்பா பற்றி நான் பேசினப்ப கை நீட்டினால இதை பார்க்குறப்ப என்ன பதில் சொல்லுவான்? நானே கொண்டு போகிறேங்க. உங்ககிட்ட பேசுவாரா? அதெல்லாம் நான் பேசிப்பேன். அவங்க அப்பாவை பற்றி உண்மையை சொல்ல எனக்கு கிடைச்ச சந்தர்ப்பம் இது. மிஸ் பண்ணவே மாட்டேன். டக்குன்னு அந்த வீடியோ கிளிப்பை என்கிட்ட கொடுங்க சிஸ்டர். உங்கள் லவ்வையும் நான் காப்பாற்றுறேன். என்னை அவன் அடித்தது தப்புன்னு நான் புரிய வைக்கிறேன். இப்போ தாங்க நிம்மதியாக இருக்கு. உடனே அதை என்னோட மொபைலுக்கு ப்ளூடூத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. கவலையே படாதீங்க, இனி உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும். நான் வரேன். சாமி, எனக்கு நீங்க தான் நல்ல வழி சொல்லணும் சாமி. எழுந்திருப்பா, எழுந்திரு. நான் சாமியார ஆகணும் சாமி, என்ன பண்ணலாம்? சந்நியாசம் போகணும்னு உன்னோட வாய் தான் சொல்லுது, ஆனா உன்னோட கண்ணு அதை சொல்லலையே. போதும் சாமி, ரொம்ப பட்டுட்டேன். இந்த வாழ்க்கையோட பிரச்சனை சங்கடம் எதுவுமே எனக்கு பிடிக்கல. நிம்மதியான வாழ்க்கை வேணும், அதான் சாமியாரா போகணும்னு முடிவு பண்ணிட்டேன். எத்தனை பிள்ளைங்க? ஒரு புள்ள சாமி. நீ வந்துட்டா உன் குடும்பத்தை யார் பாத்துக்கிறது? வீட்டுக்காரி பாத்துக்குவா, வேலை பார்க்கறா, சம்பளம் வருது. சரி, உன் பிள்ளையா அவ பாத்துப்பா, அவளை யார் பாத்துக்கிறது? நீங்க கேக்குறது புரியலையே சாமி. சந்நியாசங்கிறது ஞானத்தால வரணும், பிரச்சனையில இருந்து தப்பிக்கிறதுக்காக வரக்கூடாது. அதை முதல்ல புரிஞ்சுக்க. இல்ல சாமி, விடிஞ்சிருந்துருச்சா பிரச்சனை மேல பிரச்சனை, அதை என்னால தாங்க முடியல சாமி. அப்ப குறை உங்ககிட்டதான் இருக்கு. எல்லா பிரச்சனைக்கும் ஒரே மூல காரணம்தான் இருக்கும். அதை தேடி கண்டுபிடிச்சு அழி. அதை விட்டுட்டு சாமியாரா போகணும், சந்நியாசம் போகணுன்ற எண்ணம் இருக்கக்கூடாது. இப்படி சொன்னா எப்படி சாமி? தம்பி, சந்நியாசங்கிறது கல்யாணத்தை விட்டுட்டு போறது கிடையாது. வாழ்க்கை ஆண்டு அனுபவிச்சுட்டு எல்லா கடமையையும் முடிச்சுட்டு யாருக்கும் பாரம் இல்லைன்னு தோணுச்சுன்னா அப்ப சந்நியாசம் வாங்கிக்கலாம். அதுதான் முறை. புரியுதா? இல்ல சாமி, நான் முட்டாள் மாதிரி பேசக்கூடாது. உன்னை உன் குழந்தையோட விட்டுட்டு உன் பொண்டாட்டி சாமியாரா போறேன்னா நீ என்ன செய்வ? ஐயோ, அது எப்படி சாமி? உனக்கு இருக்கிற நியாயம்தான் உன் பொண்டாட்டிக்கும். உனக்கு பிரச்சனை வந்தா வலிக்கிற மாதிரி தான் அவளுக்கும் வலிக்கும். புரியுதா? உனக்கு பசிக்கிற மாதிரி தான் அவளுக்கும் பசிக்கும். உனக்கு தேவைப்படுற மாதிரி தான் அவளுக்கும் தாம்பத்திய வாழ்க்கை தேவைப்படும். அதை நீ புரிஞ்சுக்க. விட்டுட்டு ஓடுறதுக்கு பேரு சந்நியாசம் இல்லை. கட்டினவளை பொறுப்பா பார்த்துக்கணும், அதுதான் சந்நியாசம். கூட்டிட்டு வந்துட்டு அவளுக்கு எதுவுமே பண்ணாம இருக்கிறது குடும்பத்துக்கு செய்யற பெரிய துரோகம். ஒரு துரோகி என்னைக்கும் சன்னியாசி ஆக முடியாது. முதல்ல ஒரு புருஷனா செய்ய வேண்டிய கடமை செய். வேணும்னா இன்னொரு பிள்ளைய பெத்துக்க, பிரச்சனைய முடி. அதுக்கப்புறம் சன்னியாசம் போகணும்னு தோணுச்சுன்னா இங்க வா. இப்ப என் குழப்பம் தீந்து போச்சு சாமி. வர சாமி, போ வாப்பா. சாமி, உனக்கு என்னப்பா? இல்ல சாமி, ஒண்ணும் இல்ல. உட்காரு. கட்டுனவளை சந்தோஷமா வச்சுக்க, உன் குடும்பம் நல்லா இருக்கும். போ. சரிங்க சாமி. என்னப்பா
என்னன்னு நல்லா இருக்கியா? சரி திரு கூப்பிடு. உனக்கும் அவனுக்கும் தான் சட்டையை பிடிச்சிக்கிற அளவுக்கு சண்டை வந்துருச்சுல, இப்பதுக்கு அவனை தேடி இங்க வந்திருக்க? ஃப்ரெண்ட்ஸ்னா 1000 சண்டை இருக்க தான் செய்யும். நான் அவங்க கிட்ட பேசியாகணும். திரு 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 வாப்பா செல்வம், நல்லா இருக்கியாப்பா? ஆ இருக்கம்மா, உட்காரு. திருங்கம்மா, அதான் உன் மேல கோவமா இருக்கான்னு சொல்றேன்ல. அனு என்ன இது, ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ள இதெல்லாம் சகஜம் தானே? மா உனக்கு ஒண்ணும் தெரியாது, நீ பேசாம இருக்கியா? என்னம்மா விஷயம்? பா பாருங்கப்பா, அண்ணனுக்கும் இவனுக்கும் சண்டை இல்ல, ரெண்டு பேரும் பேசிக்கிறது கூட இல்ல. இப்ப அவனை வந்து பாக்கணும்னு நிக்கிறான்பா. நாயகி பாக்குறீங்கல்ல, புடிச்சிருக்குல்ல? அப்புறம் ஏன் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க? மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. நாங்களே உங்களை தேடி வரோம். நன்றி.